ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிவிஸ் மெனகார்ட் இன்னைக்கு கொங்கனி ஸ்டைல் முஷ்டி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஊரில் செட் தோசை மாதிரி இங்கே கர்நாடகாவில் இந்த தோசை ரொம்ப ஃபேமஸ் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே பார்க்கணுன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த தோசை பண்ணுறதுக்கு நான் ரெண்டு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன் எந்த கப்பில் நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்லையே மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்துக்கோங்க இதில் கப் வந்து உளுந்து எடுத்திருக்கேன் முழு உளுந்து தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு கப் அவல் சேர்த்துக்கோங்க அப்புடின்னா தோசை இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்புறமா ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் ரெண்டு தடவை நல்லா அலசிக்கோங்க இதெல்லாம் நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறமா அரைக்கலாம் அரிசி எல்லாம் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை அரைச்சிடலாம் இதை நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம் ஆனால் மிக்சியில் அரைச்சிங்கன்னாலுமே இந்த தோசை நல்லா சாஃப்டாக தான் வரும் இந்த தோசைக்கு நான் எப்பவுமே மிக்ஸியில் தான் மாவரைப்பேன் கிரைண்டரில் இதுக்கு அரைச்சதே கிடையாது ஆனால் இந்த தோசை ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் தான் அரைச்சிங்கன்ட்டு யாருமே நம்ப மாட்டாங்க இது கூடவே அரைக்கப் தேங்காய் அப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மையம் அரைச்சிக்கோங்க மாவு இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மையம் இருந்தால் தான் தோசை நல்லா சாஃப்டாக இருக்கும் இதில் நாம் தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால இந்த தோசையோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நான் ஏற்கனவே உப்பு சேர்த்து அரைச்சதுனால எட்டு மணி நேரத்தில் இது நல்லா புளிச்சிரும் இப்போ மாவு நல்லா புளிச்சிடுச்சு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா சாஃப்டான தோசை ரெடி பண்ணலாம் கல் நல்லா சூடாயிடுச்சு இதில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு தோசை ஊற்றலாம் மாவு ஊற்றிட்டு ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ண தேவையில்லை ஏன்னா இந்த தோசை கொஞ்சம் மந்தமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது ஒன் சைட் தான் நம்ம குக் பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க அவ்வளோதான் ரெண்டே நிமிஷத்தில் தோசை ரெடியாகிடுச்சு இதே மாதிரி எல்லா தோசையும் ஊற்றிக்கலாம் பத்து நிமிஷத்தில் அஞ்சு தோசை ரெடி பண்ணிடலாம் அவ்வளோ ஈஸி அதே நேரத்தில் ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசையில் நம்ம ஏற்கனவே தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால இந்த தோசைக்கு எந்த சட்னி வைச்சாலும் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டவுட்ஸ் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்